வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பப்பாளி காய் கூட்டி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன சைஸில் உள்ள ஒரு பப்பாளி காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பப்பாளி துண்டுகளை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஓட்டை உள்ள ஒரு தட்டு நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதில் இந்த பப்பாளி துண்டுகளை நான் போட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் அல்லது ஸ்டீமர் எதுலேனாலும் இதை வேக வைக்கலாம். இதை நான் இப்போ ஹை ஃப்ளேமில் 5 ஒரு 10 வேக வைக்க போகிறேன். இது இப்படியே வெந்துட்டு இருக்கட்டு. அந்த நேரத்தில் நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா பண்ணதுக்கு 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கிறேன். 3 சின்ன வெங்காயம், அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கிறேன். இதோட 2 வெள்ளைப்பூண்டு, அதையும் போட்டுக்கிறேன். சின்ன இஞ்சி துண்டுகள் 2 போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதோட இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதோட நான் இப்போ தேங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ நான் இதை தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஒரு 2-3 இதை விட்டு விட்டு 2-3 நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சாச்சு. இந்த அரைச்ச மசாலாவை இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த பப்பாளிக்காய் ஓரளவு நமக்கு வெந்திருக்கு, இதை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொட்டிகிட்டு இருக்கு. இதோட நம்ம 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 15 இதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பாசி பருப்பு ஒரு 5 நல்லா வெந்திருக்கு. இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நமக்கு 3 ஆயிருக்கு. இதோட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா, அதில் கொஞ்சமாக நான் தண்ணி கலந்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக அதே நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ 3 நம்ம அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். அருமையான ஹெல்த்தியான பப்பாளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை அஜீரணம் உள்ளவங்க, சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கூட்டை வாரத்தில் 2 அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.